ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் டிப் சேனல். தினம் ஒரு ஆண்மை தகவலில் நம்ம இன்னைக்கு பார்க்கக்கூடிய மருத்துவ குறிப்பு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய தாம்பத்தியத்தில் ரொம்ப நேரம் இன்பத்தை தரவும், அது மட்டும் இல்லாமல் விந்தணுவில் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு உயிரணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும் அற்புதமான மருத்துவ குணங்களை கொண்டுள்ளது இது. சரி, வாங்க இந்த மருத்துவத்தை எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே வரக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்காங்க. இதற்காக முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு சுத்தமான வெள்ளாட்டு பால் எடுத்துருக்கிறோம். அதாவது வெள்ளாட்டு பால் தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும், அதை சேர்த்திக்காங்க. அதுக்கு பிறகு ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் நீர்முள்ளி விதை பாருங்கள் எடுத்துருக்குறோம். இந்த நீர்முள்ளி விதையை அப்படியே சேர்த்திக்கலாம். சேர்த்திய உடனே பார்த்தீங்கன்னா ஒரு குளகுளப்பு தன்மையோடு வந்துடும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம், அப்படியே நீங்கள் சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்லாம். ஆனால் பாதிக்கு பாதி இதை கொதிக்க வைக்கிறோம். ஏன்னா இந்த நீர்முள்ளி விதையில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் அத்தனையும் இந்த பாலில் நல்லா இறங்கி வரணும். இப்போ இதனுடைய மருத்துவ குணங்களை பார்த்துடலாம். அதாவது நம்ம எடுத்திருக்கக்கூடிய இந்த நீர்முள்ளி விதை பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் சூட்டை முழுமையாக குறைக்கக்கூடியது. உடல் சூடு குறையும் பொழுது நீண்ட நேர தாம்பத்தியம் என்பதும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிடும். அதே மாதிரி தாம்பத்தியத்தில் விந்தணுக்கள் என்பது வெளியவே வராது. மேலும் பார்த்திங்கன்னா நம்முடைய விந்தணுவில் உயிரணுக்களின் எண்ணிக்கையை பல மடங்கு அதிகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக தொற்று, சிறுநீரக எரிச்சல், இந்த மாதிரி சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளையும் முழுமையாக சரி செய்யக்கூடிய ஆற்றல் கொண்டது. மேலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு நல்ல மலம் விளக்கியாகவும் செயல்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்முடைய உடலுக்கு அதிக சக்தியை தரக்கூடிய ஆற்றல் கொண்டது. அதாவது உடல் பலம் என்பதை அதிகரிக்கும், நரம்புகளின் பலத்தையும் அதிகரிக்கும். மேலும் பார்த்தீங்கன்னா இது நம்முடைய தாம்பத்தியத்தில் நல்ல ஒரு துடிப்பையும் தரக்கூடிய ஆற்றல் கொண்டது. இப்போ பாருங்கள், நல்லா இது கொதிச்சிருச்சு. அதுக்கு பிறகு இதை எடுத்து நீங்கள் வடிகட்டிக்காங்க. ஒரு அரை டம்ளர் விகிதம் பாருங்கள் வந்துருச்சு. வடிகட்டி நீங்கள் அப்படியே அந்த பாலை குடிச்சிடுங்க வெது வெதுப்பான சூட்டில். அப்படி இல்லைன்னா நீங்கள் சுத்தமாக ஆறிய பிறகு நீங்கள் சாப்பிட்லாம். அதே மாதிரி இதை வடிகட்டி அந்த கொழகொழுப்பு தன்மை இருக்குது பார்த்தீங்களா, அதை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சீக்கிரமாக ரிசல்ட்டு கிடைக்கும். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு ரெண்டு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நீண்ட நேரம் தாம்பத்தியம் என்பது கிடைக்கும், கட்டாயம் ஆண்கள் பயன்படுத்துங்க.